செல்ஃப்-டிஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னே தெரியாம 100x-க்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம $100 ஒரே நாள்ல கிரிப்டோல லாஸ் பண்ணேன். நீங்களும் அதை பண்ணக்கூடாதுன்னா அது என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோ மூலியமா நான் ஷேர் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் ஒரு ஜாப் ஒரு பார்க்கும்போது என்னுடைய மந்த்லி சேலரி அரௌண்ட் ஒரு 15,000 தாங்க. அதுல இருந்து நான் ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா ஒரு மாசத்துல ரிஸ்க் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 100x போகக்கூடிய கிரிப்டோ கரன்சி காயினை அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒர் 8,000 ரூபாயை நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா வேற தவிர ப்ராஃபிட் கிடைக்க முடியா அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு ஒரு மாசம் 15,000 ரூபீஸ் வந்த சேலரில இருந்து 8,000 ரூபாயை தனியா எடுத்து அதை $100 USDT கன்வெர்ட் பண்ணி மாத்தினேன். எனக்கு அப்ப தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு புது புது கிரிப்டோ கரன்சில தான் 100x பாக்குறதுக்கு as soon as possible வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு சில டூல் மூலம் புது புது கிரிப்டோ கரன்சிஸ் ரிசோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப ஃபைனலி எனக்கு அப்ப என்ன தெரியுமோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கிரிப்டோ கரன்சி டோக்கன் ஓகே இது புதுசாகவும் இருக்கு, இப்பதான் லான்ச் ஆயிருக்கு, இது மேபி 100x போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்றதுக்காக நான் மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. பிகாஸ் அந்த டைம்ல எனக்கு 8,000 ரூபீஸ் $100 அப்படின்றதே ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ $50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இனிஷியல். ஆனா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நான் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கிரிப்டோ கரன்சி பிரைஸ் டிராப்லாம் ஆகல. அந்த புது கிரிப்டோ காயின் நான் வாங்கினதுக்கு அப்புறமா கூட கண்டினியூஸா அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டே இருந்துச்சு. அப்ப எங்களுடைய $50, $90 அந்த போர்ட்போலியோல இருந்துச்சு. ஆனா ஓகே நம்ம 100x எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஒரு 5x கிரேட்டரா ப்ராஃபிட் பார்ப்போன்றதுக்காக மிச்சம் இருந்த $50 அதே கிரிப்டோ போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க. ஆனா ஃபைனலி $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த கிரிப்டோ பாயிண்ட் கண்டினியூஸா அப் ட்ரெண்ட், என்னுடைய $100, $250 மேல ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் நான் பார்க்கும் போது ஓகே 260 கிட்ட வந்திருக்கு. பட் இது நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு $500 அல்லது $1,000 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்க போலன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா பார்க்கும்போது $120 கிட்ட ஓவரால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருந்துச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண $100 இருந்து. சரி ஓகே 320 கிட்ட வந்துருச்சு நம்ம போர்ட்ஃபோலியோ அமௌண்ட், இது மேபி 50% திரும்ப கீழே இறங்கி லாஸை கொடுத்தா கூட நம்ம போட்ட பணத்தையாவது வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரக்கூடிய சண்டே நம்ம அந்த காயினை சென்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப போர்ட்ஃபோலியோவை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அப்படியே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் கிட்ட அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ எடுத்து பார்க்கும்போது ஒரு $350 கிட்ட தான் காட்டிட்டு இருந்துச்சு. காயினும் அப்படியே இருந்துச்சு, வேல்யூவும் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே கிடைச்ச வரைக்கும் லாபம்பான்னு சொல்லி அந்த கிரிப்டோ கரன்சி காயினை செல் பண்ணலான்னு போகும்போது தான் ஒரு சில இடத்துல கிரிப்டோக்கு ப்ரைஸ் காமிக்குது, அதுக்கப்புறம் பிளிங்க் ஆகிட்டு ப்ரைஸ் காமிக்கல. ஆனா கிரிப்டோ கரன்சி காயினுடைய கவுண்ட் அப்படியே தாங்க இருக்கு. பட் என்னால செல்லுமே பண்ண முடியல. என்னப்பா இது, என்னால செல்லே பண்ண முடியல, நான் போட்ட 100 கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த கிரிப்டோ கரன்சி காயின் இதுக்கு மேல ஒர்க்கே ஆகாது, அந்த கான்ட்ராக்டே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி டோக்கன்னா என்னது, ஒரு கான்ட்ராக்ட் இருந்தாதான் அதை கிரியேட் பண்ணா ஒரு கிரிப்டோ கரன்சி டோக்கன் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல கான்ட்ராக்டே இல்லைன்னா அந்த கிரிப்டோக்கு வேல்யூவே இல்லைங்க. இதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம். அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கான்ட்ராக்ட் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு, நம்மளுடைய கிரிப்டோ டோக்கன் வேல்யூவே இல்லாம போயிருச்சு, இனிமே அது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் டேல வாங்கினேன் தீபாவளிக்கு கொஞ்சம் அதை அப்படியே இவர் எடுத்துக்கிட்டு அந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை எனேபிள் பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்டே இல்லாமல் போயிடலாம். ஸோ அந்த கிரிப்டோ டோக்கனை வாங்கின எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக லாஸ் தான் வரும். அதுதான் ஒரு 2 இயர்ஸ் பேக் எனக்குமே நடந்துச்சு. சரி ஓகே இப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம மேலே தான் தப்பு இருக்கு, இதை வெளியே யார்ட்டையும் போயிட்டு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நம்ம தான் திருத்திக்கணும். அடுத்த தடவை இந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆன்லைன் இருக்கக்கூடிய கிரிப்டோ காயின் இதை வாங்கக்கூடாது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுபான்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு டெஸ்ட் டூவில் நீங்கள் என்ன கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸை பை பண்ண போறீங்களோ அதனுடைய பேரை போட்டு சர்ச் பண்ணியோ
டோக்கனையோ இல்ல அந்த கிரிப்டோ கரன்சி டோக்கன் லிஸ்ட்ல கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த டெஸ்க் டூலே ஸ்கோர் அப்படின்றத காமிப்பாங்க. அதுக்கு கீழே உள்ள பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டேப்ல உங்களுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் டெக் மாதிரி வரும். அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட்ன்றது. சோ அந்த கிரிப்டோ கரன்சிக்கு செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் இருக்கா, அது வந்து கிரீன் கலர்ல டிக் ஆயிருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிரிப்டோ கரன்சில செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனே கிடையாது, மேபி நல்ல கிரிப்டோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அரசாங்கம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு, என்னன்னா டோக்கன்ஸ் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு புது கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸை பை பண்ண போறீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்ஸ் உடைய ப்ராப்ளம் புது புது கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா அதுலதான் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த புது கிரிப்டோ கரன்சி டோக்கன் கண்டிப்பா 100x கொடுத்துரும் அப்படின்றத நம்பி அதை பை பண்ண போறீங்கன்னா, நீங்க வாங்கலாம் நினைக்கக்கூடிய புது கிரிப்டோ கரன்சி டோக்கனுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கீழே கான்ட்ராக்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா ப்ரோக்ராமிங் மாதிரி தெரியும். அதுல ஒரு சிஸ்டம்ல கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டு செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணுங்க. மேபி அந்த ஃபங்க்ஷன் அந்த கான்ட்ராக்ட்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமிங்லேயே ஃபைன் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு எங்கேயுமே சர்ச் ஆகிட்டு வரலன்னா மேபி அந்த கான்ட்ராக்ட்ல செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனே கிடையாது, அது ஒரு நல்ல கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி தான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் டோக்கன் ஃபங்க்ஷன் இல்லாத கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸை ஃபைன் பண்ணும்போது ஒரு பெட்டரான கிரிப்டோவை ஃபைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு புது கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸை பை பண்ண போறீங்கன்னா இது மட்டும் செக் பண்ணா போதுமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. அதுல அனதர் முக்கியமான கிரிப்டோ ஸ்கேம்ஸ் பத்தி தான் ஹனி ஸ்பாட் அப்படின்றத பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதையுமே கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் அனலைசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றதுதான் எப்பவுமே என்னுடைய ரெக்வஸ்டா இருக்கும்.